ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். ஏப்ரல் 7. முதல் கேள்வி: அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கிடைக்கிறது, சரியா தவறா? பதில் சரி. அடுத்த கேள்வி: ஜீவன் முக்தி என்றால் என்ன? பதில்: ராவணனின் துக்கத்திலிருந்து விடுபட்டிருப்பது. அடுத்த கேள்வி: யாருக்கு 21 பிறவிகளுக்கு ஜீவன் முக்தி ஆஸ்தி கிடைக்கிறது? பதில்: பிராமணர்களாகிய நமக்கு. அடுத்த கேள்வி: ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்வதற்கான தகுதி என்ன? பதில்: பரமாத்மா தந்தையிடமிருந்து ராஜயோகம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி: பிராமணர்களாகிய நம்முடைய எந்த பெயர் பிரபலமானது? பதில்: சிவசக்தி சேனை. அடுத்த கேள்வி: யோகம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன? பதில்: யோகம் என்றால் தந்தையை நினைவு செய்வது, ஞானம் என்றால் சக்கரத்தை சுற்றுவது. அடுத்த கேள்வி: மகிழ்ச்சியான ஆத்மா எதை பார்த்தாலும் கேட்டாலும் எப்படி சிந்திப்பார்கள்? பதில்: எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது என்னுடைய நன்மைக்காக நடந்து கொண்டிருக்கிறது, சதா நல்லதுதான் நடக்கும். கடைசி கேள்வி: யார் மகான் மற்றும் மகிமைக்கு தகுதியுடையவராக ஆகிறார்கள்? பதில்: தன்னை விருந்தாளி என்று புரிந்து ஒவ்வொரு கர்மம் செய்பவர்கள். நன்றி. ஓம் சாந்தி.